ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முருகன் ஸ்டாச்சு வாங்கியிருக்கிறேன். இந்த மூணு சிலையுமே சேர்த்து வந்து எவ்வளோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முருகர் வந்து வள்ளி தேவயானையோடு இருக்கிறது. அந்த ஸ்டாச்சுவோடு வந்து நமக்கு வந்து முருகரோட சேவர் கொடியும் வள்ளி வந்து வேலும் கொடுத்துட்றாங்க. இது வந்து அந்த வலது பக்கம் இடது பக்கம் வைக்கக்கூடிய சிலை. இது வந்து வள்ளி, இது வள்ளியோட சிலை. அந்த பக்கம் வந்து தேவயானி. இது வந்து மூணுமே நல்ல வெயிட் தான். இது மட்டுமே வந்து தனியாக முருகர் மட்டும் தனியாக வாங்கணும் அப்படின்னா வந்து நமக்கு 5000 ரூபாய்க்கு தர்றாங்க. இது மூணும் சேர்த்து வாங்கணும் அப்படிங்கிற நமக்கு வந்து 12000 ரூபா வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னுமே ரெண்டுமே நல்ல வெண்கல சிலை தான், அம்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ முருகன் சாமி கும்பிடணும், ஸோ அதனால் கும்பிடலாம். நான் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பச்சரிசிகளெல்லாம் போடுறது கம்மியாச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் வந்து காமிச்சு போட்டோம், அவ்வளோதான். அடுத்து நம்ம சாமி கும்பிட்டுலாம். ஃபஸ்ட்டு வர்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுனால பாதம் போட்டு, முருகரோட பாதம் போட்டு நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாமே செஞ்சுருக்கேன். வெட்டில் பக்க பழம் வச்சுட்டு ஸ்வீட் இல்லாட்டு கொஞ்சமாக தயிர் சாதம், லெமன் ரைஸு இதெல்லாம் வச்சுட்டு பூஜை எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டுலாம். இந்த முருகன் ஸ்டாச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பார்க்க சூப்பராக இருக்கா சிலை.